கடவுளுள் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானேன். மகா சரஸ்வதியையும் மகாலட்சுமியையும் முருகப்பெருமானையும் எல்லாவல்ல இறைவனையும் இறைவியையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்ம குருவே நமக காயத்ரி தேவியையும் பஞ்சமுக கடவுள்களையும் பஞ்சமூர்த்திகளையும் பஞ்சபூதங்களையும் அனைவரையும் வணங்கி இந்த வரப்போகும் குருபெயர்ச்சி, அதாவது மேஷ ராசியில் குரு பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார், மங்களகரமான தமிழ் ஸ்ரீ சோபகிருத வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி வளர்வுரை 22/4/2023 இரவு மணி 11:24 PM சனிக்கிழமை இரவு 11:24 மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகின்றார். இவருடைய பெயர்ச்சி உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஓராண்டு. அந்த ஓராண்டு குரு பெயர்ச்சி எல்லோருக்கும் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதில் எல்லோருடைய ஆர்வமும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. இதிலே ஆண் பெண் இருபாலருக்கும் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு சாதகமான காலங்கள் எது, பாதகமான காலங்கள் எது, உங்களுக்கு எந்த வகையில் இந்த குறுப்பெயர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை தரப்போகிறார் அல்லது தடைகள் செய்து ஏதேனும் பாதிப்பை உண்டாக்கப் போகிறார், அது நாம் எந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதற்கு எந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள் என்பதையெல்லாம் மிகவும் அற்புதமாக ஒன்று திரட்டி ஆண் பெண் இருபாலருக்கும் 12 ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் நான் இப்போது உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இப்பொழுது மேஷ ராசி. கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போது இந்த குருப்பெயர்ச்சி விரய குருவாக அமைகின்றார், 12ஆம் இடத்தில் அமைகிறார் அல்லவா. இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான காலங்கள் அல்ல, அதை நீங்கள் மனதில் நிறுத்தி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பைசல் பண்ணக்கூடிய விஷயங்கள், சுப காரியங்கள், பிறருடைய உதவிகள், பெரிய அளவிலே செய்யக்கூடிய எந்த முயற்சிகள், இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அயல்நாடு சென்று சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் சரியாக பயன் தராது. மற்றும் தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை எந்த வகையிலும் நீங்கள் அனுசரித்து நடந்தால் இந்த காலகட்டத்தில் ஏதோ பாதிப்புகள் வராமல் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். மேலும் முக்கிய பொறுப்புகளை உங்கள் மனைவி மக்களிடமோ அல்லது உங்களுக்கு பொறுப்பானவர்களிடமோ விட்டு விடுவதும், அவர்களை அனுசரித்து எந்த காரியங்களை செய்வதும் உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் பெரிய பாதிப்பு வராமல் தன்னை தற்காத்து கொள்ளலாம். குறிப்பாக உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். எந்த வகையிலும் மெடிக்கல் செக்கப், அதுவோ தியானம், இறை வழிபாடு, பூஜைகள், தொழுகைகள் மற்றும் இவைகளெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்தி ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும். பெரிய அளவில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களோ முயற்சிகளோ சுப விஷயங்களோ தள்ளி போடுவது ஒரு வகையில் நன்மையே. அத்துடன் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்ற முயற்சி, அங்கு சென்று படிக்க வேண்டும், அதற்கான ஜீவனம், அதற்கான வழிபாடுகள், தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தள்ளி செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதிலெல்லாம் ஒரு திருப்தியான நிலையை நீங்கள் அடைய முடியாது. இதன் விஷயங்கள் பார்த்து செய்ய வேண்டும். இடம் மாற்றம் எந்த வகையிலும் ஏற்படும். ஒன்று வீட்டை மாற்றுவது, தொழிலை மாற்றுவது, அல்லது எந்த வகையிலாவது தனக்கு அதிக வேலைப்பழுவை கொண்டு வந்து கொடுப்பதற்கான முயற்சிகளில் அதிகாரிகள் இருப்பார்கள், முதலாளிகள் இருப்பார்கள். ஆக அந்த வகையில் நீங்கள் கவனம் செலுத்தி எதையும் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பம், வெளி விஷயம், பெற்றோர்கள் விஷயம், தனக்கு ஜீவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விஷயம், பணியாட்கள் விஷயம், இதிலெல்லாம் மிக அக்கறை கொண்டு கவனம் செலுத்தி கடவுள் வழிபாடோடு சமயோஜிதமாக நடந்து தனக்கு கிடைப்பதை திருப்திப்பட்டு கொண்டால் அதுவே இந்த குறுப்பெயர்ச்சியில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த குறுப்பெயர்ச்சியில் சாதகமான எண்கள் 24, 59, 79 வாஸ்து திசைகள் மேற்கு வடமேற்கு, எழுத்துக்கள் UPR, இந்த எழுத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சின்னம் கோமாதா,
இப்போது இந்த ராசியில் குரு பகவான் சரியில்லை என்றாலும் கூட நட்சத்திரப்படி சில காலகட்டங்களில் அவர் நன்மையான பலன்களை தருவார். அப்படி பார்க்கின்ற பொழுது கார்த்திகை 2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு April 22, 2023 முதல் August 2023 வரை உள்ள காலங்கள் சாதகமான காலங்கள். September 2023 முதல் April 2024 வரை உள்ள காலங்கள் பாதகமான காலங்கள். இதில் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான காலங்கள் June 21, 2023 முதல் August 2023 வரையும், January 2024 முதல் March 2024 வரையும் நன்மையான காலங்களே. இதில் குருவினுடைய கெடுபலன்கள் இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் எதையும் நீங்கள் சாதகமாக செய்து கொள்ளலாம். இப்போது இந்த குருவினுடைய பாதிப்பான காலங்கள் எதுவென்று பார்த்தோமேயானால் April 22, 2023 முதல் June 2023 வரையும், September 2023 முதல் December 2023 வரையும், April 2024 இந்த காலங்களில் நீங்கள் அவருடைய அசுவ பலன்கள் வரும். எந்த வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிருகாசி ரிஷம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான காலங்கள் April 2023 முதல் June 2023 வரையும், September 2024 முதல் உங்களுக்கு April 2024 வரை உள்ள காலகட்டங்களும் நன்மையான காலகட்டங்களே. பாதிப்பான காலங்கள் June 2023 முதல் August 2023 வரையும், January 2024 முதல் March 2024 வரை இந்த காலங்களில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த 3 நட்சத்திரக்கும் ராசிகளுக்கும் உரிய பரிகாரங்கள். ஈச்சனாரி விநாயகர் என்ற சிவசக்தி விநாயகர் கோவை மாவட்டத்தில் இருக்கிறார். அவரை வழிபடுவதும் காளையார் கோவில். நீங்கள் ரிஷபம் அல்லவா, ரிஷபத்தினுடைய எம்பளமே காளை. அப்படி அந்த காளையே வந்து சிவனை வழிபட்ட பிரமாதமான ஒரு ஸ்தலம். 3 மூலவர்கள், 3 அம்மன் இருக்கக்கூடிய ஸ்தலம். எங்கேயுமே வந்து சிவனுடைய ஆலயங்களில் தங்க பள்ளியறை கிடையாது. இந்த இடத்தில் மட்டுமே குருவுக்குரிய தங்க பள்ளியறை இங்கே உள்ளே இருக்குது. அந்த இரவு தரிசனம் அவரை சென்று தரிசிப்பதும், மற்றும் சொர்ணேஸ்வரர் சொர்ணாம்பிகையை பூஜிப்பதும், திருக்கண்டியூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளை தரிசிப்பதும் உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்புகள் வராமல் தனக்கு சாதகமாக எதுவும் அமைய வழிகாட்டுவார்கள். பரிகாரங்கள் மாவுருண்டை, வெண்மை நிற பொருட்கள், தானம், இனிப்பு மற்றும் சில்க் கிரே வஸ்திரங்களை பிறருக்கு கொடுப்பது, பசுவுக்கு உணவு, கிறிஸ்டன் போன்ற பொம்மைகளை செய்து குழந்தைகளுக்கு கொடுப்பதெல்லாம் உரிய பரிகாரங்களாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.